ஹாய் கைஸ் சினிமா கொஞ்சம் லேட்டஸ்ட் சாப்பிட்டு ஸோ வீடியோக்குள்ள போனால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த பெல் பட்டன் கிளிக் பண்ணால் நான் போகிற வீடியோ வந்து உங்களுக்கு ரெகுலர் நோட்டிஃபை ஆகும் அப்படி இருக்கலாம். ஸோ இன்றைக்கி பாரு டாப்பில் ஜெயிலர் பற்றினாங்க. ஸோ ஜெயிலர் பார்த்தீங்கன்னா செகண்ட் வீக்குள்ளே நல்லா ஹவுஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு. ஸோ சன் பிக்சர்ஸ்லேருந்து கலெக்ஷன் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க. ஸோ நேற்று பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் வீக் கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா 375 crore போட்டிருக்காங்க, ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட் வீக் கலெக்ஷன்னா சில பேர் புரிய மாட்டேது. ஸோ 6 நாள் கணக்கு எடுக்கிறாங்க, 6 நாள் கிடையாதுங்க. ஸோ தேர்ஸ்டே ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே. ஸோ இந்த 4 நாள் காட்டில் வந்து 375 crore வசூலுங்க, ஓகேங்களா. இது ஓல்டு வெளி கலெக்ஷன். அது இல்லாமல் ஸோ இன்னைக்கு வரைக்கும் தகவல் என்னன்னா, ஸோ தமிழ்நாடு மட்டுமே 152 crore வசூல் இருக்கு. ஸோ அதில் வந்து ஷேர் மட்டும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 75 to 80 crore ஷேரு, ஓகேங்களா. ஸோ வந்து எந்த ஒரு தமிழ் படம் இது வரைக்கும் இந்த மாதிரி ஷேர் வந்ததில் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லைங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஐன்கரன் இன்டர்நேஷ்னல் பார்த்தீங்கன்னா ட்விட் போட்டிருக்காங்க, இந்த மாதிரி வந்து யூகேயில் பார்த்தீங்கன்னா 1500 screen வந்து நாங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறோம் டிக்கெட் டிமாண்ட்னால அப்படி போட்டிருக்காங்க. ஸோ இது வரைக்கும் எந்த ஒரு புது படம் வந்தோம் ஒரு 6 நாளைக்கு மேலே தேட்டர்னா கம்மி பண்ணிப்பாங்கன்னா அப்படின்னா கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் ஒன்றும் மல்டிப்ளெக்ஸில் 2 theater 3 theaterக்கெல்லாம் ஃபுல் ஆகிட்டு இருக்கு, ஓகேங்களா, வேறு லெவலு. ஸோ வந்து எந்த ஒரு தமிழ் இந்த மாதிரி ஹவுஸ் ஃபோனை பார்த்ததும் கிடையாது, ஓகேங்களா. அது இல்லாமல் ரஜினிகாந்த் வந்து இமாலயாஸ் பயணம் முடிச்சுட்டு யோகியானெலாம் பார்த்துட்டு இப்போ வந்து சிஎம் கூட கேரளா சிஎம் கூட வந்து படத்தை பார்த்துக்கிறார் போல இருக்கு. ஸோ இப்போ வந்து அவர் கேரளா வந்து கிளம்ப போகிறான்னு நினைக்கிறேன் சென்னைக்கு. மேக்ஸிமம் டுமாரோ மார்னிங் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது, ஓகேங்களா. அப்புறம் அவர் வந்த அப்புறம் சக்ஸஸ் மீட்டு பிளான் பண்ணால் நினைக்கிறேன் சன் பிக்சர்ஸ் சைடில், ஓகேங்களா. அதேமாதிரி திருப்பூர் சுப்ரமணியம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இவர் இன்டர்வியூ கொடுத்துனா போல இருக்கு, ஸோ ஓகேங்களா. ஸோ அவர் என்ன சொல்லியா பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி ரஜின் சாரை வந்து ஏன் நம்ம சூப்பர் ஸ்டார் கூப்பிடணும்னா, எஜமான் படத்தில் பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஏவிஎம் ப்ரொடக்ஷன்னா சம்பளம் வந்து கொஞ்சம் கூட்டி கொடுத்தனால இல்லை இல்லை எனக்கு சம்பளம்லாம் வேணாம் இதே சம்பளம் போகணும் அப்படி சொன்னவர் அவர். அப்போ எப்போன்னா 1992 சொன்னார் அந்த மாதிரி, ஓகேங்களா. ஸோ அதை வந்து அவர் அந்த மாதிரி இருக்கணும்னா அவர் இன்னும் 48 வருஷமாக இன்னும் சூப்பர் ஸ்டாராகவே இருக்கிறாரு, நல்ல மனிதர் அப்படி அவர் புகழ் பண்ணார். அது இல்லாமல் நானும் நிறைய ட்விட்டர்லாம் படிக்கிறேன், நானும் கமெண்ட்லாம் படிக்கிறேன். இவர் ரஜினி சொம்பு தூக்கா சொன்னா அவர் வந்து ஆமா நான் சொம்புனா தூக்குறேன். ஏன் சொல்றேன்னா அவர் இண்டஸ்ட்ரி வாழ வச்சாரு, அதான் நான் சொம்பு தூக்குறேன் அப்படி அவர் சொன்னார் இன்டர்வியூல. ஸோ அது நல்ல சுவாரஸ்யமா இருக்கு, ஓகேங்களா. அதே மாதிரி புக் மாஷோல பாத்தீங்கன்னா 7 million டிக்கெட் சோல்டடா இருக்குங்க. அது இல்லாம இப்ப கரெக்டா 24 hours 1500 டிக்கெட் வந்து புக் ஆயிருக்கு சொல்லிக்கிறாங்க. ஸோ வந்து இது வந்து இந்த ஒர்க்கிங் டேஸ்ல பெரிய இது. அதே மாதிரி புக் மாஷோ பார்க்கும்போது பாத்தீங்கன்னா பிரைம் ஷோல பாத்தீங்கன்னா ஃபுல்லா ஆல்மோஸ்ட் ஹவுஸ் ஃபுல்ல போயிட்டு இருக்குங்க, ஓகேங்களா. இப்போ நான் பார்த்தேன் எல்லாமே வேறு லெவலில் போயிட்டுருக்கு. ஸோ நாளைக்கு நாளானிக்குள்ளே டிக்கெட் வந்து 50-60% ஃபுல்லாகவே ஹவுஸ்ஃபுல் தான் தேட்டரில், ஓகேங்களா. ஆல்மோஸ்ட் டிக்கெட் ரேட்டும் கம்மியாச்சு. ஸோ 120 rupees விற்கிறாங்க மல்டிப்ளெக்ஸில். ஸோ ஏஜிஎஸ் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா 180 அந்த மாதிரி ரேஞ்சில் விற்கிறாங்க போல இருக்கு, ஓகேங்களா. ஸோ பார்க்காருங்க, போய் படம் பார்க்கலாங்க. இந்த படம் பார்க்க வேண்டிய படம், ஓகேங்களா. நல்ல பொழுதுபோக்கான படம், நல்ல என்டர்டெயினாக படம், நல்ல காமெடி படம், நல்ல ஆக்ஷன் படம், ஓகேங்களா. ஃபேமிலி குழந்தைங்க நான் தாராளமாக பார்க்கலாம், எந்த ஒரு செஞ்சால் அந்த மாதிரி கிடையாது. நல்லா பார்க்க வேண்டிய படம் தான், எந்த ஒரு ஆபாச எதுவுமே கிடையாது, நல்லா கரெக்டாக இருக்குது படம். அவ்வளோ சூப்பராக அருமையாத்துக்கிறாங்க. எந்த ஒரு மசாலா சாங்குன்னா அந்த காவலை சாங்குனா அந்த காவலை சாங்கு வந்தது எப்படி வந்தது போதுக்கோ தெரியல. படத்துக்குள்ளேயே படத்துக்குள்ளேயே ஒரு படம் இருக்குது அந்த நம்ம ஜெயிலர். அது இல்லாமல் அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸில் வேறு லெவலுங்க, ஓகேங்களா. நான் மறுபடியும் திருப்பி நான் சொல்லிகிட்டே போகலாம் அந்த படத்தை பற்றி நிறைய சொல்லிட்டு போகலாம். எப்போ பார்த்தா நானே பாருங்கள், நானே 5 வாட்டி பார்த்துட்டேன், பார்த்துங்களா. ஸோ வந்து இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு டைம் பார்த்தீங்கன்னா அப்படியே ஃப்ரெஷ்ஷாக பார்க்குற மாதிரி இருக்குது, புரியுதுங்களா. ஸோ இது ரஜினி கேரியரில் என்னை பொறுத்த வரைக்கும் பேட்டை ஓகே தான், பேட்டை நான் வந்து தப்பு சொல்ல பேட்டகனா தர்பார் அண்ணாத்தை அதை விட இந்த படம் 10 மடங்கு சூப்பருங்க ஜெயிலர். இது வரைக்கும் நான் வந்து என்னோடய லைஃப்பில் பாஷா படம் தேட்டரில் போய் பார்த்தேன், அந்த ஒரு அந்த பிரம்மாண்ட பிம்பம் பார்த்தேன் இந்த படத்தில் நான் வந்து பார்த்துக்குறேங்க, ஓகேங்களா. அப்படி நான் இம்ப்ரெஸ் ஆகிக்கிறேன். ஸோ உங்களுக்கு எப்படின்னு தெரியல, நீங்கள் தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேங்களா, படத்தை பாட்டு, ஓகேங்களா. ஸோ கைஸ் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ வீடியோ பிடிச்சினா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணால் எனக்கு கொஞ்சம் வீடியோ நிறைய போட வேண்டிய சூழல் வரும், ஓகேங்களா. தேங்க்யூ.